ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 அல்லது 5 ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக 1 மாதம் பண்ணுறதுனால உங்களால் கண்டிப்பாக ஹைட்டுன்றதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்களும் பெண்களும் 14 வயசுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுன்ற எண்ணம் ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, யாராவது நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஒன்ற ஆப்ஷன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பெண்டு. இந்த வெர்டிகல் பெண்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுட்டு பொறுமையாக உங்கள் முதுவை பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறமாக குனிஞ்சி, உங்கள் கை விரல் பார்த்தீங்கன்னா கால் விரலோட டச் ஆகி ஒட்டி வச்சுருக்கணும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், போக போக இந்த உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியாக மாறிடும். ஸோ வச்சுட்டு நீங்கள் எந்திரிக்கலாம் கூடாது. இதே மாதிரி பொசிஷனில் கை விரலில் கால் விரலோட டச் பண்ணி அல்லது தரையிலையோ ஊனி நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் அப்படியே இதே மாதிரி பொசிஷனில் நிற்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைம்ஸுக்கும் 30 செகண்ட்ஸாக கணக்கு வச்சு ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே ஹைட் இன்க்ரீஸிங் சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் எக்ஸசைஸ். இந்த ஹேங்கிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவாக கூட இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் கம்பியோ இல்லது செவரோ பிடிச்சிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே தொங்கணும். ஸோ இது மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா தொங்கணும். எவ்வளோ நேரம் தொங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து 20 செகண்ட்ஸ் நீங்கள் இதே பொசிஷனில் அப்படியே நிற்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை 3 to 4 டைம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரா ஸ்ட்ரெச். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்களும் பெண்களும் இந்த உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பண்ணி ஆகணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். படுத்ததுக்கப்புறம் உங்கள் கைகளை பார்த்தீங்கன்னா தரையில் ஊனி உங்கள் முதுவை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி உயர்த்தணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் முதுவை பார்த்தீங்கன்னா மின்னோக்கி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொண்டு போய் அப்படியே வச்சுக்கோங்க. இதே பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் முதுவை பின்னாடி கொண்டு போய் உங்கள் கைகளை தரையில் ஊனி இதே பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே நிற்கணும். ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 டைம்ஸ் நீங்கள் 30 செகண்ட்ஸ் கணக்கு வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்விக் ஷிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் படுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி உங்கள் முட்டியை பார்த்தீங்கன்னா மடக்கி உங்கள் ஹிப்பு அதாவது இடுப்பை பார்த்தீங்கன்னா லைட்டாக மேல் நோக்கி உயர்த்திக்கணும். ஸோ பாடியில் எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நீங்கள் உங்கள் பாடியை மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே 20 to 25 செகண்ட்ஸ் உங்கள் பொசிஷனை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு 25 செகண்ட்ஸ் கணக்கு வச்சு இதை பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப குயிக்காக எந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் உங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கோப்ரா ஸ்ட்ரெச் அண்ட் பார் ஹேங்கிங். அந்த தொங்கும் பயிற்சியும் கோப்ரா ஸ்ட்ரெச்சும் ரொம்பவே உங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே 10 பேர்த்துக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.